அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயே அப்பாத்தும் எல்லாவுக்கு அழகிய தொண்ணூற்றொம்பது திருப்பெயர்கள் இருக்குது அதை கூறி உங்களுடைய துவாக்களை கேட்டுட்டு வாங்க உங்களுடைய துவாக்களில் அதை இடம்பெற செய்ங்க உங்களுடைய தேவையை நினைவு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நவி வழி ஹஜிஸ்கள் நிறைய இருக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் இந்த தொண்ணூத்தொன்பது திருப்பெயர்களில் ஆல்ரெடி நான் நிறைய அப்லோட் பண்ணிவிட்டேன் திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்கள் அதில் வந்து இன்னிக்கான திருப்பெயர் அஸ்ஸலாமு யா அலாமன் கூட ஓதலாம் குற்றம் குறைகள் இல்லாதவன் ஜமாலி நூற்றி முப்பத்தி ஒன்று மனம் அமைதி பெற இதனை வைகரை தொழுகைக்கு பின் நியமமாக ஓதி வந்தால் மன அமைதி ஏற்படும் வைகரை தொழுகை மீன்ஸ் அப்புறம் ஃபஜருக்கு அப்புறம் ஓதலாம் இல்லை இஷ்டாக்கு அப்புறம் ஓதலாம் நியமமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ முடிதோ அவ்வளோ ஓதலாம் நியமமாக மீன்ஸ் ஒரு கவுண்ட் இன்றைக்கி பண்ணிங்கன்னா அதே கவுண்ட் வந்து டெய்லிக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் ஓதினிங்கன்னா நாளைக்கும் டூ ஹண்ட்ரடாக தான் வந்து நியமமாக அதே ஒரே மாதிரி ஓதிட்டு வரணும் இல்லைன்னா இதோட அப்ஜெக்ட் கணக்குப்படி நூற்றி முப்பத்தி ஒரு முறைகள் ஒன் தேர்ட்டி ஒன் டைம்ஸ் கூட நம்ம வந்து ஓதி மன அமைதி கிடைக்கும் சகல ஆபத்துகளை விட்டும் சலாமத்து பெற இதனை நாள்தோறும் ஐநூற்றி இருபத்தி நான்கு தடவை ஓதி வர வேண்டும் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பல்லா முசிபத்துக்கிட்ட இருந்தும் சலாமத்து கிடைக்கிறதுக்காக இது வந்து நம்ம எல்லாருமே டெய்லியும் செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் மற்ற திக்குறுகள் ஸ்பெஷலாக உட்காந்து ஓதுறதை விட அல்லாவின் திருப்பேர் ஓதுறதால உடனே பல்லன் கிடைக்கும் மன அமைதியும் நல்லா இருக்கும் அதனால் இதை வந்து டெய்லிக்கும் நம்ம செய்யலாம் முக்கியமாக வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் இதை வந்து செய்யலாம் ஐநூற்றி இருபத்தி நான்கு முறைகள் ஒரு டென் மினிட்ஸ் போல் ஆகும் அவ்வளோதான் அவ்வளோ அதுக்கு மேலே ஆகாது நம்மளோட வீட்டு நிம்மதிக்காக ஒரு டென் மினிட்ஸ் எடுத்து நம்ம வாங்க நோய் அகல இதனை நோயாளியின் தலையில் கையை வைத்து நூற்றி இருபது அளவை ஓதி ஊத வேண்டும் அல்லது தண்ணீரில் ஓதி ஊதி கொடுக்க வேண்டும் அல்லாவின் திருப்பெயரான யாசலாமோ இல்லாசலாமோ அதை வந்து நூற்றி இருபது முறைகள் ஓதி தண்ணீர்ல ஊதி கொடுக்கலாம் இல்லை நோயாளியோட கையில நெத்தியில கையை வச்சு தலையில கையை வச்சு கூட ஓதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன வியாதி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச முக்காவாசி எந்த வியாதிகா இருந்தாலும் நீங்கள் வந்து ஓதிட்டு வரலாம் பயம் அகலை இதனை தொடர்ந்து ஓதி வருபவனை எத்தகைய பயமும் பிடிக்காது ஒரு சில பேருக்கு வந்து என்ன மாதிரியான ஃபியர் எக்ஸாம் ஃபியர் இருக்கும் இல்லைன்னா வந்து சடனாக யாராவது பார்த்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபியர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக நியமமாக ஓதிட்டு வரணும் சாரி தொடர்ந்து ஓதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து மீன்ஸ் டெய்லிக்கும் ஓதலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஓதுறதே போதுமானது உங்களால் வந்து நிறைய கவுண்ட் வந்து ஓத முடியல அப்படின்னா இதோட அப்ஜெக்ட் கணக்கு படி ஒன் தேர்ட்டி ஒன் டைம்ஸும் கூட நம்ம வந்து ஓதிட்டு வரலாம் எதிரியும் நேசனாக இதனை ஒரு இனிப்பு பண்டத்தில் முன்னூற்றி பத்தொன்பது தடவை ஓதி ஊதி எதிரொலி எதிரியிடம் முன்ன கொடுப்பின் அவன் நேசனாகி விடுவான் நான் அடிக்கடி சொது இந்த இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன்ல கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்லாம் கூடயே இருப்பாங்க ஆனால் எல்லா எதிரியான விஷமமான வேலையும் செய்வாங்க அந்த மாதிரி ஆட்கள் யாரு அப்படின்னே தெரியாது இல்லையா அதனால வந்து நம்ம வீட்டு ஆளுங்களை விட வெளியே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது இது தாராளமாக செய்யலாம் அல்லாஹின் திருப்பெயரானையும் ஆசலாமோ முன்னூற்றி பத்தொன்பது முறைகள் ஓதி ஊதி இனிப்பு பண்டத்தில் ஊதி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க கல்வியில் முன்னேற்றம் அடைய இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எந்த பிள்ளைக்கு கல்வியில் முன்னேற்றம் வரணுமோ அந்த பிள்ளைகள் தான் வந்து ஓதணும் இல்லை பிள்ளைகளால் ஓத முடியல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அம்மாக்கள் ஓதலாம் இல்லை அப்பாக்கள் ஓதலாம் அவங்க ஓதும்போது பக்கத்தில் பசங்களை முசல்லா போட்டு உட்கார வச்சு கேட்க வைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே பசங்களுக்காக நீயத்த படி நாமளும் ஓதுலாம் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பசங்களாகவே ஓதுனா தான் அதற்கான பலன் வந்து கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் அடைய எப்படி ஓத சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா இதனை வைகரை தொழுகைக்கு பின் வழக்கமாக ஆயிரம் தடவை ஓதி வர வேண்டும் வைகரை தொழுகைனா ஃபஜ்ஜர்க்கப்புறம் சுபாக்கப்புறம் இல்லைன்னா வந்து அப்புறம் ஓதலாம் லுஹா தொழுகைக்கு முன்னாடி ஒரு நைன் நைன் தேர்ட்டி இந்த மாதிரி டைமுக்கு முன்னாடியே ஓதுறது சிறந்ததாக இருக்கும் காச நோய் அகல காசநோய் வந்து போறதுக்காக அஸ்ஸலாமுல் மொ என்று முன்னூற்று முன்னூறு தடவை ஓதி இனிப்பு பண்டத்தில் ஊதி உண்ண வேண்டும் அஸ்ஸலாமுல் மொ மின் அப்படின்ற இரண்டு திருப்பெயர்களை சேர்த்து முன்னூறு தடவை ஓதிட்டு இனிப்பு பண்டத்துல ஓதி சாப்பிட்டு வரணும் காசநோய் போகும் இன்ஷல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு கோழையும் வீரனாக இதனை தண்ணீரில் ஊதி அருந்த செய்ய வேண்டும் இது இஸ்மில் ஆழம் என்றும் கூறப்படுகிறது அல்லாவுடைய எல்லா திருப்பேரும் இஸ்மில் ஆழிசம் தான் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதை வந்து நம்ம எப்படி எந்த விதத்துல அதை ஓதிட்டு அதிலே திக்குறிலே இருக்கோமோ அந்த மாதிரியான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் எல்லா பேரையும் முக்கால்வாசி எல்லா பேரையும் வந்து இஸ்மில் ஆயுசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹதீஸுகளில் ஒரு ஒரு பேரை குறிப்பிட்டிருக்காங்க இவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க தண்ணீரில் ஓதி அருந்துச்சேன்னா கோழையும் வீரனாவான் எவ்வளோன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை அதற்காக இதோட அப்ஜெக்ட் கணக்கப்படியே நம்ம ஓதிட்டு வரலாம் இது வந்து இஸ்முல்லாசிம் அப்படின்னு சொல்லப்படுது இஸ்முல்லாசம்கான விளக்கமும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியான வீடியோஸ்லேயே வந்து நான் போட்டுட்டேன் இன்ஷல்லாம் பாருங்கள் இதுக்கு வந்து ரொம்ப சின்னதாக ஒரு எட்டு பலன்கள் பா போல தான் கொடுத்துருக்காங்க முன்னாடி இருக்கிறதுக்கும் இன்னும் பின்னாடி இருக்கிறதுக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க இன்ஷல்லா நாளைக்கு இல்லை நாளைக்கு கொஞ்சம் தான் இருக்குது நாளாநிக்கு அல்லாஹுடைய திருப்பேர் இன்ஷல்லாம் பாருங்கள் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறத்திங்க கிழமை பாருங்கள் அதில் வந்து மன ஓர்மையோடு குளிச்சுட்டு நல்ல சுத்தமாக குளிச்சுட்டு மன ஓர்மையோடு அல்லாஹின் ஒரு திருப்பெயரை நூறு முறைகள் ஓதுனாலே உங்களுடைய நாட்டங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும் அந்த மாதிரி ஒரு திருப்பேர் இருக்குது அப்லோட் பண்ண வெயிட் இருக்கேன் நானும் நீங்களும் பார்க்க வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன் நல்ல ஹலாலான நியத்துக்காக அந்த பேரை பயன்படுத்துங்க இன்ஷால்லா அதையும் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் வந்து இதை என்ன சொல்றது எத்தி வைங்க எத்தி வச்சிட்டா அவங்களும் வந்து திங்கட்கிழமைக்காக வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கும் வந்து அதை பார்த்து அதை அமல் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இன்ஷால்லா அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் இன்ஷா அல்லா அவன் நிறைவேற்றி வைப்பான் ஆமீன் இது யார் கேஸ்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் நமக்கு அனுகூரி தருவான்